வணக்கம். நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறது ஒரு ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலமா உள்ள ஒரு டிஷ் தான் செஞ்சு காட்ட போறேன். இது வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா செய்றாங்க. நான் இதுக்காக மெனக்கிட்ட என்ன பண்ணேன், கன்னியாகுமரியில இருந்து மதுரைக்காரங்க திருநெல்வேலிக்காரங்க இப்படி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கேட்டேன். கேட்டுட்டு அதை செஞ்சும் பார்த்தேன். இதில் வந்து ஒரு மனசநல்லூரில் ஒரு கடையில் வந்து இது ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு, அதுவும் நல்லா இருந்தது. அந்த மெத்தடை நான் செஞ்சு பார்த்தேன், அதுவும் நல்லா இருந்தது. இப்போ நான் செய்ய போகிறது வந்து என்னோட சின்ன மாமியார் சொல்லி கொடுத்தது. நான் நிறைய செஞ்சு பார்த்ததில் இப்போ நான் செய்ய போகிற மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நம்ம புது அடுக்கலை சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காண்டாக்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு 6-7 மிளகா அவங்க காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. மல்லி 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூனு, துவரம் பருப்பு 1.5 ஸ்பூன். இதெல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது வந்து குழம்புக்கும் இது தான், ஸ்டஃப் பண்ணுறதுக்கும் இது தான். இது கூட இன்னும் ஒரு 2 பொருள் வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு சேர்த்துக்கணும். குழம்புக்கு இது மட்டும்தான், கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, மல்லி, மிளகாய். வறுபட்டுருச்சுங்க, இதை நம்ம மாற்றிட்டு இனி அடுத்தது வறுப்போம். இப்போ நம்ம அடுத்தது இந்த உளுந்தும் எள்ளும் வறுத்துடலாம். 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க, எள்ளு 1-2 ஸ்பூன். இதுவும் நல்ல வாசனை வர வறுத்துக்கோங்க. நீங்கள் அரைக்கும் போது என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இதை போட்டு தண்ணி விடாமல் பவுடராக அரைச்சி தனியாக எடுத்துட்டு, நம்ம மொதல் வறுத்தோம்ல 4 பொருள் அதெல்லாம் அரைச்சிட்டு அப்புறமா அது குழம்புகளில் பாதி எடுத்துட்டு இதை கலந்துருங்க. ஸ்டப் பண்ணுறதுக்கு இது சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷன், வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக நறுக்காமல் இப்படி இப்படி நறுக்கிக்கோங்க. இப்படி எவ்வளோ கத்திரிக்காய் எடுக்கிறீங்களோ அவ்வளோத்தையும் நறுக்கிக்கோங்க. இதை மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. அந்த 4 பொருள், கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, மல்லி, மிளகாய், அது கூட 2வது வறுத்தோம்ல எள்ளும் உளுந்தம் பருப்பும் இதில் வச்சுருக்குறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ இந்த கத்திரிக்காய் உள்ள இந்த பவுடரை உள்ளே வைக்கலாம். அப்படியே ஸ்டப் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி நல்லா அடைச்சடைச்சு இப்படி எல்லா கத்திரிக்காவும் உங்களுக்கு எவ்வளோ அடைக்க முடியுதோ அப்படி அடைச்சி வச்சுருந்தேன். அவ்வளோதான், இப்படி எல்லாத்தையும் அடைச்சடைச்சு வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காவை வதக்கிடலாம். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றணுங்க, மெயின் அதுதான். ஒரு 4 ஸ்பூன் போல் ஊற்றிக்கோங்க. அப்படியே மெதுவாக திருப்பி திருப்பி விடுங்க. ஒரு 2 பக்கம் திருப்பி விட்டுட்டு
கொஞ்சம் அப்படியே மூடி வச்சிரலாம் पड़ी नम अड़ वे वे वराम पाक और रे निषं मूड़ वचरल अब मीडियम फ्लें वो सिमल कूड़ा वचिकल ना वदंग नम इन कुल नम कु तलचरल नल ऊतिको கடுகு போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க ஒரு முழு பூண்டு ஃபுல்லா உரிச்சு வச்சிருக்கேன் இந்த வெங்காயம் உங்களுக்கு அதே சாய்ஸ் अरे वरतोल ना अरे ऊतिक पुल मारे करेच वो कुछ तेना को पाटेट सेतको परपा कुछ तिका उवलो कुो अलिय पाटे सेतको पचवासन नम वतिकावला और अंजु निम्सम सिमल को अब मेवा सुत मारे कल की विटर नम कु रेडिया पांग நல்ல ஒரு 5 நிமிஷம் சிம்லயே போட்டுட்டேன் அவ்வளவுதான் நம்ம குழம்பு நல்ல சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க இந்த டிஷ் பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க நன்றி வணக்கம்